ശ്രീ ഗുരുഭ്യോ നമഃ. നമസ്കാരം. ശ്രീ പരമേശ്വരരുടെ അവഭാസം, അതാവത് പ്രതിഫലിപ്പേ അണ്ടചരാചര പ്രപഞ്ചമാക ഉടലെടുക്കുന്നത് എന്നത് നാം മുന്നരേ തെരിഞ്ഞു കൊണ്ട വിഷയം. ഇന്ന് അവഭാസം രണ്ട് വകയിലാണത്. വിശ്വസ്യ വാച്യ വാചകമാന ദ്വിവിധ അവഭാസ, അതാവത് വാചകം എന്നും വാച്യം എന്നും ഇരുവകൈപ്പെട്ടது. வாசகம் என்றால் சொல் அல்லது வார்த்தை. வாச்சியம் என்பது பொருள், அதாவது வாசகத்தால் சுட்டி உணரப்படுகின்ற பொருள். அதுவே இந்த பிரபஞ்சம், அர்த்த பிரபஞ்சம் என்பது. பஞ்சபூதங்களின் சேர்க்கையால் உண்டான அர்த்த பிரபஞ்சத்தை பற்றி இதற்கு முன்பகுதிகளில் அறிந்து கொண்டோம். வாசகம் என்பதே சப்தம் எனப்படுவது, எழுத்தின் ஒலி, எழுத்தோசை. இதுவே வாக் என குறிப்பிடப்பட்டிருப்பது. ரூபம் அல்லது உருவத்தை சார்ந்தது பிரபஞ்சமும் பிரபஞ்சத்தில் அடங்கிய பொருட்களும். அந்த பொருட்களை குறிக்கும் நாமங்களே, அதாவது பெயர்களே சப்த பிரபஞ்சம் எனப்படுவது. நாம ரூப பிரபஞ்சம் என்பார்கள். நாமம் என்றால் ஒலி வடிவில் உள்ள பெயர், சப்த பிரபஞ்சம். ரூபம் என்றால் நாமத்தின் பொருள் ஆன அர்த்த பிரபஞ்சம். இதனை சரியாக புரிந்து வைத்து கொள்ள வேண்டியது அவசியம். நாமம், அதாவது ஒரு பெயர் என்பது இவ்வளவு முக்கியமானதா என்று ஒருவேளை நினைக்கலாம். பெயர் என்பது ஒரு டேக், ஒரு அடையாள குறிப்பு போன்றது. உதாரணமாக, நான்கு மனிதர்கள் ஒருமித்து வந்தால் முதலில் அவர்கள் மனிதர்கள் எனும் பெயரால் அடையாளம் கண்டுகொள்ளப்படுகின்றனர். அதன்பின் அந்த மனிதர்களில் இரண்டு பேர் நெட்டையானவர்கள், மற்ற இரண்டு பேர் குட்டையானவர்கள் என்று கூடுதல் நாமங்களால் அடையாளம் கண்டுகொள்ளப்படுகின்றனர். அதன்பின் முதல் நெட்டையானவன் ராமன், இரண்டாவது நெட்டையானவன் கிருஷ்ணன், முதல் குட்டையானவன் கோபாலன், இரண்டாவது குட்டையானவன் கோவிந்தன் என மறுபடியும் தரம் திரிக்கப்பட்ட நாமங்களால், பெயர்களால் அடையாளம் கண்டுகொள்ளப்படுகின்றனர். ஆக வஸ்துக்களுக்கு பெயர் இல்லை என்றால் அவற்றை இனம் கண்டு வேர்திரித்து அறிவாக புத்தியில் சேர்த்து வைப்பது என்பது இயலாத காரியம் ஆகிவிடும். பின்னர் அறிவு எனும் ஞான சக்தியின் செயலாற்றல் என்பதே இல்லாமல் ஆகிவிடும். ஆகவே இவ்வுலகில் ஞானம், ஞான சக்தி இயங்குவதற்கு உலகிலுள்ள பொருட்களை தரம் திரித்து அவைக்கு நாமம், பெயர் சூட்டப்பட்டிருக்க வேண்டியது மிக மிக அவசியம் என்பது தெளிவாகிறது. அர்த்த பிரபஞ்சம் சிவஸ்வரூபம் அல்லது சிவத்தின் பிரதிபலிப்பு என்பதும், அதற்கு உயிரளித்து இயக்குவது சக்தி, சித் சக்தி என்பதும் நாம் முன்னரே தெரிந்து கொண்ட விஷயம். ஆனால் வாக் எனும் சப்த பிரபஞ்சம் என்பது சக்தியின் படைப்பும் சக்தியின் ஸ்வரூபமும் ஆகும். சப்த சிருஷ்டி என்பது முழுக்க முழுக்க ஸ்ரீ பராசக்தியின் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு பரிணாமம் ஆகும். அந்த வாக்கு அல்லது சப்தத்திற்கு நான்கு நிலைகள், அதாவது நான்கு அவஸ்தைகள் உள்ளன. அவை பரா, பஷ்யந்தி, மத்தியமா, வைகரி எனப்படுபவை. இந்த சொற்கள் ஒருவேளை உங்களுக்கு முன்னரே பரிச்சயமானதாக இருக்கலாம். தென்னாட்டு சைவ சித்தாந்த மரபில் இந்நான்கும் சூக்குமை, பைசந்தி, மத்தியமை, வைகரி என்ற பெயர்களால் அறியப்படுகின்றன. சப்த பிரபஞ்சத்தை விவரிக்கின்ற இவை பற்றி கூடுதலாக அறிந்து கொள்ள முயற்சி செய்வோம். மிகவும் டீப் ஆன கருத்தாழம் மிகுந்த ஒரு விஷயம் இது. ஆகவே மிகவும் கவனத்துடன் கேட்க வேண்டும் என்பது எனது வேண்டுகோள். தந்திரசாஸ்திரங்களில் குறிப்பிட்டுள்ள விஷயங்களை மட்டுமே ஆதாரமாக கொண்டு நான் அறிந்த அரிய விவரங்கள் அனைத்தையும் ஒன்றுவிடாமல் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதே என் விருப்பம். வாக்கு என்றால் என்ன? எழுத்தோசை,
சொல்லின் துனி. எழுதுகின்ற வடிவமான லிபி ரூபம் அல்லது வரி வடிவம் அன்று, அதனை உச்சரிக்கும் ஓசை அமைந்திருக்கும் விதம், அதுவே இங்கே வாக் என அறியப்படுவது. பேனாவால் எழுதுகின்ற வடிவம் அல்ல, ஒலி வடிவம். உதாரணமாக அம்மா என்ற ஒரு சொல்லை தமிழ் மொழியின் எழுத்து வடிவில் எழுதலாம், ஆங்கில மொழியின் எழுத்து வடிவில் எழுதலாம், AMMA என்று. வடமொழி அல்லது மற்றெந்த பாஷையின் எழுத்து வடிவிலும் எழுதலாம். எழுத்தின் லிபி வடிவங்கள், எழுத்தின் ரேகைகள் மாறுபட்டிருப்பினும் அம்மா என்ற ஓசை ஒன்றேதான் இல்லையா? மொழியின் அந்த ஓசை வடிவமே, சப்தத்தின் வடிவமே வாக்கு எனப்படுவது. அதனை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டியது அவசியம். சொல்லின் நான்கு நிலைகளான பரா, பஷ்யந்தி, மத்தியமா, வைகரி என்பவையில் முதலாவதான பரா வாக்கு என்பது மிக மிக நுண்மையானது, மிக மிக சூக்ஷ்மமானது. அதனை விவரிப்பது என்பதும் கடினமான காரியம். சொல்லின் முதல் நிலை அது. சித் ககன சந்திரிகா எனும் ஒரு மிக பிரமாதமான தந்திரசாஸ்திர நூல் ஒன்று உள்ளது. இந்த நூலில் ஹிருதயாகாசத்தில் வித்யை ஆகும் அறிவின் முதல் பாவம் ஆன ஆத்ம ஞான ஜோதியே பரா எனும் வாக்கின் முதல் நிலை என விளக்கப்பட்டிருக்கின்றது. மிக ஆழமான தத்துவ விளக்கங்களை விவரிக்கும் ஒரு மிகச்சிறந்த நூல் இந்த சித் ககன சந்திரிகா என்ற தொன்மையான தந்திர கிரந்தம். படித்து புரிந்து கொள்ள மிக கடினமானதும் கூட. இந்நூலை இயற்றியவர் கவி காளிதாசர் என்ற ஒரு தவறான கருத்து பலகாலம் நிலவி வந்திருந்தது. ஆனால் இந்நூலின் முடிவில் உள்ள செய்யுளில் காளிதேவியின் தாசரான ஸ்ரீவத்சன் என்பவரால் இயற்றப்பட்டது என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளதனை பல அறிஞர்களும் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர். இந்நூலுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் ஆந்திர மாநிலத்தில் அமலாபுரத்தைச் சேர்ந்த பிரம்மஸ்ரீ கர்ர அக்னிஹோத்திர சாஸ்திரிகள் என்ற ஒரு மகான் திவ்ய சகோரிகா என்ற பெயரில் வடமொழியிலேயே ஒரு பாஷ்யம் எழுதினார். அதுபோலவே ஸ்ரீ ரகுநாத மிஸ்ரா என்பவரும் ஒரு உரை எழுதியுள்ளார். ஆனால் சம்ஸ்கிருதத்தில் உள்ள இந்த இரண்டு உரை நூல்களுமே மூலநூலைப் போலவே புரிந்து கொள்ள மிகச் சிரமமானவை. சம்ஸ்கிருத மொழியின் புலமையை வைத்து கொண்டு மட்டும் இதை படித்து புரிந்து கொள்வது என்பது இயலாத காரியம். அதனால் தானோ என்னவோ இதுவரையிலும் வேறு மொழிகளில், எந்த மொழிகளிலும் இந்நூலுக்கு, அதாவது சித்ககன சந்திரிகைக்கு விரிவான ஒரு உரையோ மொழிபெயர்ப்போ யாரும் இயற்றியதாக தெரியவில்லை. இந்த சித்ககன சந்திரிகையின் சில அரிய ஸ்லோகங்களின் விளக்கம் வாயிலாக சப்த பிரபஞ்ச சிருஷ்டியின் நுணுக்கங்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். சித்ககன சந்திரிகையில் வரும் ஒரு ஸ்லோகம் இது. ஜோதிரம்ப ஹிருதி வித்யேக்ஷிதம் எல் லகு பிரசிருதம் அர்த்தமண்டலே தூமலக்ஷ்ம குரு எச்ச தச்சுதம் தேது சத்வதமசி வபுஸ்தவ. இதன் பொருளை விரிவாக பார்ப்போம். ஜோதிரம்ப ஹிருதி வித்யேக்ஷிதம் எல் லகு பிரசிருதம் அர்த்தமண்டலே. அதாவது ஆத்மஜான ஜோதி எனும் ஒரு பிரகாசம் நம்முடைய இதயத்தினுள்ளே இருக்கும் பரவெளி ஆன ஹிருதயாகாசத்தில் சூக்ஷ்மமாக ஒளி வீசிக் கொண்டிருக்கிறது என்றும், அந்த ஆத்ம ஒளியின் மிகச்சிறிய ஒரு அம்சமே சொல்லின் அர்த்தமண்டலத்தை, அதாவது சொல்லின் பொருள் விளக்கத்தை துலக்குவது என்றும் இந்த ஸ்லோகத்தின் முதல் வரியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு சொல்லின் பொருளை விளக்க அந்த ஆத்ம ஜோதியின் மிக சூக்ஷ்மமான ஒரு அம்சம் மட்டுமே போதுமானது. அவ்வாறு அந்த பொருளை, அதாவது சொல்லின் அர்த்தத்தை விளக்கம் செய்கின்ற அந்த அதிசூக்ஷ்ம பிரகாசம்தான் பரா வாக்கு எனப்படுவது.
திவ்ய சகோரிகா வியாக்கியானத்தில் இந்த ஒளியின் அளவை உபமிக்க ஒரு நெல்லின் நுனியின் அளவு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நீவார சூகவத் தன்வி பீதா பாஸ்வத்யனூபமா. நீவார சூகம் என்றால் ஒரு நெல்லின் கூரிய முனையில் உள்ள மிகச்சிறிய அணுவுக்கு ஒப்பான அதன் நுனியின் அம்சம், அதுவே நீவார சூகம் என சொல்லப்பட்டிருப்பது. அந்த அளவுக்கு மிக மிக நுட்பமான அணுவளவு மாத்திரமான ஒளி துளியே அந்த அதிசூக்ஷ்மமான பிரகாசம். அந்த அதிசூக்ஷ்ம பிரகாசமே பராவாக்கு எனப்படுவது. இந்த பிரகாசம் ஹிருதயாகாசத்திலிருந்து ஒளிர்கிறது என்றும் கூறப்பட்டிருக்கிறது இல்லையா. ஹிருதயாகாசம், இதயவானம் என்றால் என்ன? தந்திரசாஸ்திரங்களில் மிக முக்கியமாக குறிப்பிடப்பட்டிருக்கும் ஒரு சூக்ஷ்மமான வெளி இது. இதற்கு தஹராகாசம் என்று பெயர். தஹரம் விபாப்மம் பரவேஷ்ம பூதம் ஹிருத் புண்டரீகம் புறமத்திய சம்ஸ்தம். உடலின் மத்திய பகுதியான நெஞ்சுக்குழிக்குள்ளே ஹிருத் புண்டரீகம் எனப்படும் கமலம் சக்கரம் ஒன்று உண்டு. மூலாதாரம் முதல் ஆஜ்ஞை வரையிலான 6 ஆதார சக்கரங்களில் அநாகதம் எனும் சக்கரமே ஹிருதய கமலம் எனப்படுவது. அங்கே பிரம்மாண்டத்திற்கு நிகரான அதன் அதிநுட்பமான பிரதிபலிப்பாக பிண்டாண்டம் என்ற ஒன்று உண்டு என்றும், அந்த பிண்டாண்டத்தின் ஆகாயமே இந்த சூக்ஷ்மமான தஹராகாசம் என்றும் தந்திர நூல்களில் ஸ்லாகிக்கப்பட்டுள்ளது. அது ஜீவாத்மாவின் ஸ்தானமும் ஆகும். தஹராகாச ரூபிணி என ஒரு நாமம் ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமத்தில் வருகிறது இல்லையா. ஜீவாத்மஸ்வரூபிணியாக தஹராகாச ரூபத்தில் விளங்குபவள் சித் சக்தியான பரதேவதை என்பது இந்த நாமத்தின் பொருள். இந்த ஹிருதயஸ்தானத்தில் ஒன்றுக்கொன்று மோதாமலும் முட்டிக்கொள்ளாமலும் ஒரு நாதம் தானே உண்டாகிறது என்பதனால் இந்த ஸ்தானம் அநாகத சக்கரம் என யோகசாஸ்திர ரீதியாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அநாகதம் என்றால் அடிக்கப்படாதது, தட்டப்படாதது என்று பொருள். இந்த பராவாக் ஆனது அநாகதமாக கேட்க முடியாதபடி ஒலி வடிவை முழுமையாக எட்டாமல் இருக்கும் அவஸ்தையில் நாதம், பிந்து, கலா என 3 விதமாக பிரிக்கப்பட்டு அறியப்படுகின்றது. அபரோக்ஷ விருத்தி எனப்படும் அறிவெல்லைக்கு எட்டாத ஆழ்நிலையில் வேறுபடுத்த இயலாத நிலையில் இருப்பவை இம்மூன்றும், நாதம், பிந்து, கலா எனும் 3. ஆனால் ஒரு சொல் உச்சரிக்கப்படும்போது எல்லகு பிரசிருதம் அர்த்தமண்டலே, அதாவது அச்சொல்லின் அர்த்தமண்டலத்தில் ஆத்மஜோதியின் மிக நுண்ணிய அம்சமான பராப்பிரகாசம் விழுந்து துலங்க துவங்கும்போது பராசக்தியின் பராவாக்கின் ஒரு அம்சமான நாதம் அச்சொல்லின் பொருள் விளக்கத்திற்கு தேவையான இச்சையாக பஷ்யந்தி என்ற பெயரில் அறியப்படுகிறது. மற்றொரு அம்சமான பிந்து அந்த அர்த்தம், அதாவது அந்த சொல்லின் அந்த பொருள் தெளிவடைவதற்கான விவேச்சன சக்தியாக பாகுபடுத்தி அறியும் ஆற்றலாக மத்தியமா என்ற பெயரில் அறியப்படுகின்றது. கலா எனும் 3 அம்சம் அர்த்தம் வெளிப்படையாக உச்சரிக்கும் நிலையை எட்டிய மனதில் முழுமையாக விளங்குகின்ற விதத்தில் பொருள் ஸ்பஷ்டமாக வெளிவருகின்ற வைகரி என்ற பெயரில் அறியப்படுகிறது. மற்றொரு ரீதியாகவும் இதனை கூறலாம். பராவாக்கின் நிலையில் சொல்லுக்கும் அதன் பொருளுக்கும், அதாவது சொல்லுக்கும் அதன் அர்த்தத்திற்கும் பேதம் கிடையாது. சொல்லும் அச்சொல் உணர்த்தும் பொருளும் இன்னும் வேறுபடாது ஒருமித்து இருக்கும் அவஸ்தையே பராவாக் எனும் முதல் நிலை. சகல ஞானங்களின் திரண்ட உருவமாக, அனைத்து அறிவுகளின் திரளாக தொகுப்பாக இருப்பதே பராவாக் எனப்படுவது.
அந்த ஞான திரட்சியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட சொல்லின் ஞானமான பொருள் மட்டும் மெதுவாக புலப்பட துவங்குவதே பஷ்யந்தி எனும் இரண்டாவது நிலை. பஷ்யந்தி என்றால் சமஸ்கிருதத்தில் காணல் என்று பொருள். சொல்லின் பொருள் கொஞ்சம் கொஞ்சமாக காணத் தொடங்கும் நிலை. பஷ்யந்தி எனும் இந்த நிலையிலும் கூட சொல்லிலிருந்து பொருள் வேறுபடாமலேயே தான் இருக்கிறது. அது மட்டுமல்ல, பரா பஷ்யந்தி எனும் இந்த முதல் இரண்டு நிலைகளும் லௌகிக தசையை, அதாவது வேர்ல்ட்லி டைமென்ஷனை இன்னும் எட்டாது பாரமார்த்திக தசையிலேயே இருப்பவை. பஷ்யந்தி எனும் நிலையிலிருந்து இன்னும் கூடுதல் கனமாக தெளிவுறும்போது மத்தியமா எனப்படுகிறது. இந்த நிலையில், அதாவது மத்தியமா என்ற இந்நிலையில், வாச்சியமான பொருள் இன்னும் சற்று அதிகமாக புலப்படத் தொடங்குகிறது. உதாரணமாக, யானை என்ற ஒரு சொல்லை உச்சரிக்கும் போது பராபஷ்யந்தி என்ற முதல் இரு சூக்ஷ்ம நிலைகளை கடந்து மத்தியமா எனும் நிலையை எட்டும்போது தான் நாம் தெரிந்து வைத்திருக்கும் யானையின் உருவம். கருமையான நிறத்தில் நான்கு கால்களும் துதிக்கையும் உள்ள பெரிய உருவத்துடன் கூடிய ஒரு விலங்கு என்ற உருவம் கொஞ்சமாக மனதில் விளக்கம் பெறுகிறது. ஆனால் தனித்தனியாக இந்த நிலைகள் எதையுமே நம்மால் உணர முடியாது. ஏனென்றால் ஒரு நொடியை விட அதிவேகமாக நடைபெறும் செயல்கள் இவை அனைத்தும். மத்தியமா என்ற வாக்கின் இந்த மூன்றாவது அவஸ்தையானது பாரமார்த்திக நிலைக்கும் வியாபகாரிக தசையான பிரபஞ்ச நிலைக்கும் நடுவே உள்ள ஒரு கட்டம் ஆனதால் நடுவில் உள்ளது என்ற அர்த்தத்தில் மத்தியமா என்று அழைக்கப்படுகிறது. அர்த்தம் பூர்ணமாக தெளிவான நிலையில் வாக்கும் வாச்சியமும், அதாவது சொல்லும் அச்சொல் உணர்த்தும் பொருளும் முழுமையாக வேறிட்ட நிலையில் வாக்கு வைகரி என்ற முடிவு நிலையை எட்டுகிறது. கரம் என்றால் பருமனானது, ஸ்தூல நிலையை எட்டியது என்று பொருள். அதுவே வைகரி. இந்நிலையில், அதாவது வைகரி எனும் இந்த நான்காவது நிலையில், வாசகமும் வாச்சியமும் சொல்லுக்கும் பொருளுக்கும் இடையில் உள்ள பிரிவினை முழு நிலையை எட்டிவிட்டது எனலாம். அதாவது வாச்சிய வாசகங்களின் பூர்ணமான வேறுபடல் அல்லது பகுத்தல் முடிவுற்றிருக்கும் நிலை. என்ன இதன் பொருள்? வாச்சிய வாசகங்களின் வேறுபாடு என்றால் என்ன? ஒரு உதாரணத்தின் வாயிலாக புரிந்து கொள்ள முயற்சி செய்யலாம். நான் இப்போது ஒரு வார்த்தை சொல்லப் போகிறேன். அது ஒருவேளை தமிழ் இலக்கியம் படித்தறிந்த உங்களில் பலருக்கும் தெரிந்த ஒரு சொல்லாக ஒருவேளை இருக்கலாம். அப்படி இருந்தாலும் பரவாயில்லை, இதன் தத்துவத்தை புரிந்து கொள்ள எந்த தடையும் இருக்காது. ஆனால் சாதாரணமாக யாருக்கும் தெரியாத ஒரு சொல் இது. அந்த சொல் இதுதான், சிம்பிள். ஆங்கில சொல்லான சிம்பிள் அல்ல, சிம்பிள். இதன் அர்த்தம் என்ன தெரியுமா? தெரியாது என்றே வைத்துக்கொள்வோம். ஆகவே இந்த சொல்லொலியை, அதாவது இந்த வாக்கை பொறுத்தவரையிலும் இதன் வைகரியானது இன்னும் உங்கள் மனதில் விரிவடையவில்லை, விளக்கம் பெறவில்லை. ஏனென்றால் இந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன என்று இன்னும் தெரியாமலேயே இருக்கின்ற காரணத்தினால், அதாவது அதன் அர்த்தம் இன்னும் அந்த வார்த்தையிலேயே ஒளிந்து கொண்டிருக்கின்றது. வாச்சிய வாசகங்களுக்கு மத்தியில் முழுமையான பிரிவு என்பது இன்னும் ஏற்படவில்லை. அந்த வாச்சிய வாசகங்களின் இடையில் உள்ள பிரிவு ஏற்படவில்லை என்று சொல்வதன் பொருள் இதுதான். அந்த வார்த்தையை பொறுத்தவரை அதன் அர்த்தம் பற்றிய ஞானமும் சூன்யமாகவே இருக்கிறது. நான் இந்த சிம்பிள் என்ற ஒரு வார்த்தையை உபயோகித்து சில பல வாக்கியங்களை கூறினால் அதன் கருத்து என்ன என்பதும் உங்களுக்கு புரியாது இல்லையா? இதுவரைக்கும் புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இப்போது இந்த வார்த்தையின் வைகரியை எழுப்பலாம். அதாவது நான் இந்த வார்த்தையின் அர்த்தத்தை சொல்லும்போது
இதன் வைகரி விளக்கம் பெறப் போகின்றது. சிம்பிள் என்றால் என்ன? சிம்பிள் என்பது ஒரு பழைய தமிழ் வார்த்தை. இலக்கிய நூல்கள் படித்தவர்களுக்கு தெரிந்திருக்கலாம், சிம்பிள் என்பது மிகப்பெரிய ஒரு பறவை. புல் என்றால் பறவை. சிங்கத்தின் முகம் கொண்ட பறவை சிம்பிள். வடமொழியில் இதற்கு சரபம் என்று பெயர். பௌராணிகமான ஒரு அவதாரம் இது. நரசிம்மாவதாரம் எடுத்து ஸ்ரீ மகாவிஷ்ணுவானவர் ஹிரண்யகசிபுவை வதம் செய்த பின்னரும் கோபம் அடங்காமல் அட்டகசித்து அனைத்தையும் துவம்சம் செய்ய புறப்பட்ட போது தேவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கி சிவபெருமான் சரபம் என்ற சிம்பிள் என்ற சிங்கமுகம் கொண்ட பிரம்மாண்டமான பறவையின் உருவில் பறந்து வந்து நரசிம்மரின் சிரசின் மீது கால் வைத்து அமர்த்தி அவரது கோபத்தை அடக்கினார் என்பது சில சைவபரமான புராணங்களில் கூறப்பட்டிருக்கும் கதை. அஃப்கோர்ஸ் வைஷ்ணவ புராணங்களில் இந்த கதை கிடையாது. இதுவே சிம்பிள் என்ற சொல்லின் பொருள். சிங்கத்தை ஒத்தனை பாயவரு வினையினை சேதிக்க வரு சிம்புளே என்று திருத்தாய்மானவர் துதிக்கிறார். இந்த பாடலில் இருந்துதான் சிம்பிள் என்ற வார்த்தையை பற்றி நானும் தெரிந்து கொண்டேன். ஆக சில நிமிடங்களுக்கு முன்னர் வரை விகாசம் அடையாதிருந்த சிம்பிள் என்ற இந்த வார்த்தையின் வைகரி என்பது இப்போது முழுமையாக விரிவடைந்து விட்டது. புல் என்றால் பறவை என்பது முன்னமேயே ஒருவேளை தெரிந்திருக்குமானால், இந்த சிம்பிள் என்ற சொல் ஏதோ பறவை சம்பந்தப்பட்டது என்ற யூகம், தெளிவற்ற ஒரு உருத்திட்பமின்மை தோன்றியிருக்குமேயானால் அதுவே மத்தியமா எனும் நிலையின் உதாரணம் என்றும் ஏகதேசமாக நிர்ணயிக்கலாம். இதுவே ஒரு சொல்லோசை வைகரியாக பரிணாமம் கொள்வதை ஏறக்குறைய விளக்கும் ஒரு உதாரணம். இனி சிம்பிள் என்ற வார்த்தையை உபயோகித்து எவ்வளவு தொடர்வாக்கியங்கள் படித்தாலும் கேட்டாலும் அதன் அர்த்தத்தை பொறுத்தவரை எந்த சந்தேகமும் எழாது இல்லையா? இதுவே வைகரியில் வாச்சிய வாசகங்களின் பிரிவினை அல்லது அவைகளுக்கு இடையிலுள்ள வேறுபாடு முழுமையடைகிறது என்று கூறுவதன் பொருள். இனி சப்த பிரபஞ்ச சிருஷ்டி குறித்த விபரங்களின் தொடர்ச்சியை அடுத்த பகுதிகளில் காண்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.